ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவிற்கு முதல் முறை பயணம் செய்பவர்களுக்கு தான் முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் நம்ம சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து வருவாங்க, அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் பயணம் செய்தாலும் சரி, உங்களுடைய போர்டிங் பாஸ் நீங்கள் வச்சுருப்பீங்களே, ஸோ அதை வந்து நீங்கள் கீழேயே வந்து போட வந்து கூடாது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுடைய சுய தகவல்களை கூட வந்து வேறு யாரேனும் தவறாக வந்து பயன்படுத்த முடியும். முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து சவுதி அரேபியாவிற்கு வர்றவங்க, அதாவது நார்மலாகவே வந்து சவுதி அரேபியாவில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்தில் அதிக குளிர் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ஜாக்கெட் வந்து கொண்டு வர்றது நல்லது, அந்த குளிருக்கு தாங்குற மாதிரி ஜாக்கெட்டு. மற்ற மாதத்துலலாம் வந்து ஓரளவு வந்து ரொம்ப வெயிலாக தான் இருக்கும். இந்த 3 மாதங்கள் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் அதிகமாக வந்து குளிர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த கிளைமேட் கண்டிஷனை வந்து அடாப்ட் பண்ண முடியுமா, அதிகமான குளிரையும் அதிகமான வெயிலையும் தாங்கி சவுதி அரேபியாவில் வேலை செய்ய முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். சிலருக்கு வந்து குளிர் ஒத்துக்கிறாது, சிலருக்கு ரொம்ப வெயிலில் வந்து வேலை செய்ய பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புதுசாக வந்து சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வர்றவங்க, விமானத்தில் பயணம் செய்து வர்றீங்கன்னா, சவுதி அரேபியாவிற்கு வந்த உடனே வந்து உங்களுக்கு செலவுக்கு உங்களுடைய பர்சனலுக்குன்னு அமௌண்ட் வந்து செலவாகும்ல, அதாவது ஒரு சிம்மு வாங்கணும், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், வேறு ஏதாவது நீங்கள் வாங்கினா கூட அது சவுதி ரியால் வந்து கையில் இருக்கணும். அதனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்தியன் ருபீஸ் ஒரு ஆறாயிரத்துக்கு கூட வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு 250-300 திராம்ஸ்குள்ளே, அதாவது 250-300 ரியால்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்பவர்கள் முக்கியமாக தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வரக்கூடாது. அது இந்திய விமான நிலையம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம், சவுதி வந்ததுக்கப்புறம் சவுதி விமான நிலையத்துலேயே வந்து பிரச்சனை வந்து ஏற்படலாம். ஸோ அதனால் தடை செய்யப்பட்ட பொருட்களை உங்கள் லக்கேஜில் வந்து வைக்காதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லக்கேஜோட டைமென்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். அதாவது 158 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். நீளம், அகலம், உயரம் மூணையுமே வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா 158 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது, அதற்கு குறைவாக வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அட்டைப்பட்டியில் பொருள் எட்டு வந்தாலும் சரி, இல்லை பெரிய லக்கேஜில் வந்து எட்டு வந்தாலும் சரி. ஸோ பெரிய லக்கேஜ் வந்து கொண்டு வர்றவங்க இந்த டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டிக்கெட்டில் எவ்வளோ வந்து வெயிட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த வெயிட்டை மட்டும் கொண்டு வாங்க. எக்ஸஸாக கொண்டு வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் அதற்கு அதிகமாக வந்து உங்களுக்கு விமான நிறுவனம் வந்து, அதாவது அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து லக்கேஜ் உங்களுக்கு எவ்வளோ அனுமதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோனா 7 கிலோ மட்டும் கொண்டு வாங்க, பெரிய லக்கேஜில் 30 கிலோனா 30 கிலோ மட்டும் கொண்டு வாங்க. அடுத்து ஒரு முக்கியமான தகவல், ஏர்போர்ட்டில் வந்து யாரேனும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் ஏதாவது மருந்து பொருட்களோ இல்லை ஏதாவது பணமோ பொருளோ தங்கமோ எந்த இதுவும் கொடுத்தாலும் நீங்கள் வந்து வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எந்த ஒரு அனுபவ சான்று எதிர்தான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெராக்ஸை வந்து வச்சுக்கோங்க. அதோட ஒரிஜினல் வந்து தேவையில்லை, ஜெராக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா சவுதி அரேபியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்தில் சப்போஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து ஒரு முக்கியமான தகவல், புதுசாக வர்றவங்க அதாவது உங்கள் கம்பெனியை தொடர்பு கொள்றதுக்கு அந்த கம்பெனியுடைய நம்பர்ஸு, அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்லாம் வச்சுருப்பீங்களா, ஸோ அப்படி அந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்பொழுது ஏர்போர்ட்லேருந்து, இப்போ நார்மலாக சவுதி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 05லேருந்து ஆரம்பிக்கும், ஒரு 10 டிஜிட்டில் இருக்கும். ஆனால் வந்து சிலர் வந்து என்னென்னா +9666 அப்படி போட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிங் வந்து போகாது, யாரை தொடர்பு கொள்றீங்களோ. அதனால் அந்த 05லேருந்து ஆரம்பித்து அப்படி நீங்கள் டைப் பண்ணலாம். நம்பர் வந்து நீங்கள் வச்சுக்கணும், மொபைல் நம்பர், யாரை தொடர்பு கொள்றீங்களோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து சவுதி அரேபியாவில் வந்து தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் அப்படின்னு இருக்கு, அது இந்திய தூதரகம் தரப்புலேருந்தே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவிற்கு வருவர்கள் நீங்கள் தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருந்ததுன்னா அதற்கு நீங்கள் மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். விற்பனை நோக்கில் மருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் கொண்டு வர்ற மெடிசன் வந்து தடை செய்யப்பட்ட லிஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடாது. முக்கியமான தகவல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய விசா வேலிடிட்டி, அது நீங்களே எப்படி உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை பயன்படுத்தி எப்படி செக் பண்ணலாம், நம்ம ஏற்கனவேலாம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். வேலிடிட்டியான விசா இருக்கணும், பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் எந்த நிறுவனம் எந்த முதலாளியின் கீழே நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், இப்போ உங்களுடைய வீட்டிலேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த காண்டாக்ட் நம்பர்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் ஃபோன் போட்டு நீங்கள் எடுக்கலை அப்படின்னா, அதாவது உங்களை தொடர்பு கொள்கிறதுக்குரிய நம்பர்லாம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியணும். மேலும் எத்தனை பேர் வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற நிறுவனத்தோட நேமு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் குடும்பத்துக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு அது வந்து தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஏதாவது எமர்ஜென்சி
எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் சௌதரிபாவுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்க. நன்றி.